ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் கோகனட் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை கோகனட் நான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ண லாஸ்ட்டில் கொஞ்சம் கோகனட் தனியாக வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கோகனட் பவுடரில் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரியை இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிக்கலாம். ஆக்கின்ட்டு இந்த இது வச்சுருக்கோம் பாருங்க, அதில் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். இந்த ட்ரை கோகனட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்படி ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் இந்த ட்ரை கோகனட் இந்த முந்திரி பருப்பு மூணும் சேரும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கோகனட் லட்டு ரெடி. அவ்வளோதாங்க, சுவையான ட்ரை கோகனட் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இதை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.